இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் உலக வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டெழும் நோக்கில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி வழங்கும் திட்டம் நிச்சயம் வெற்றியளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்திய தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச விமான நிலையத்துக்கு சென்றிருந்தமையானது இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் உச்சநிலையை நிலையை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் கோபால் பக்லே கூறியுள்ளார் மேலும் தடுப்பூசி வழங்குவதன் மூலம் இலங்கை மீண்டும் உலக நாடுகளுடன் தொடர்புகளை பேணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதுடன் இது முழு உலகையும் பாதித்துள்ள வைரஸ் பரவலாகும் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே காலம் மிக முக்கியமானது என்பதுடன் எவ்வளவு வளங்கள் காணப்பட்டாலும் சுகாதாரம் மற்றும் விஞ்ஞான ரீதியில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் எந்தவொரு நாட்டிற்கும் இந்த வைரஸுடன் போராட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சர்வதேச தொடர்புகள்தான் இந்த வைரசுக்கு எதிராக போராடுவதற்கான சிறந்த வழிமுறையாகும் எனவும் அயலகத்திற்கு முதலிடம் என்பதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கை என்பதுடன் இந்தியாவின் அயல் நாடுகளில் இலங்கையானது இந்திய மக்களின் மனதில் பிரதான இடம் பிடித்துள்ள நாடு என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக கோபால் பகே குறிப்பிட்டுள்ளார்